ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸ் கிச்சடி, அதை எப்படி செய்யுங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரைஸ் கிச்சடிக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சூடானதும் பிரிஞ்சி இலைய ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு துண்டு ஏலக்காய், ரெண்டு துண்டு கிராம்பு, ரெண்டு துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு எல்லாம் போட்டு பொரியட்டும். எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்குவோம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்குவோம். போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போல இருக்கும் வதக்கிக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு சின்ன தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கும். அது கூட கொஞ்சோண்டு புதினா இலைகள் போட்டுக்கும். புதினா இலை இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கும். வதக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைத்து வைக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கும். அப்புறம் இந்த ரைஸ் கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கும். நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு விதத்தில் நான் ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் கிட்டக்க தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் அரிசி நம்ம வீட்டில் வடிக்கிற எப்பயும் வடிக்கிற சாதம் வடிக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சாதம் வடிக்கிற தண்ணி அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பச்சை அரிசி இருந்தால் பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி எல்லாம் தேவையில்லை. நீங்கள் இதை பச்சை அரிசியிலையும் பண்ணலாம், இல்லை நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுற எப்பயும் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசியையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, அது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு பார்த்தலன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை போட்டுக்கலாம். நான் அரிசியை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த அரிசியை ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் போட்டுக்குவோம். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுருவோம். போட்டுட்டு ஹையில் வச்சு ஸ்டீம் வரட்டும். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வச்சு எடுப்போம். ஸ்டீம் வரட்டும். இப்போ ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆகி குக்கரை இறக்கியாச்சு. இப்போ ஸ்டீம் போயிடுச்சான்னு பார்ப்போம். ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம்.
ஆர்மியான ரைஸ் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை சர்விங் பிளேட்ல மாற்றிக்குவோம். இதில் நீங்கள் பட்டாணி கேரட்டு பீன்ஸுன்னு கூட போட்டுக்கலாம். இல்லை இப்படியே வச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டாகவே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ரைத்தா இல்லைன்னா ஒரு வறுவல் வச்சுக்கலாம், இல்லை ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு எக் ஆம்லேட் அந்த மாதிரி போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இது கூட நான் எக் ஆம்லேட் தான் இன்னைக்கு சர்வ் பண்ணுறேன். இப்போ சுவையான டேஸ்டியான ரைஸ் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சுவையான டேஸ்டியான இந்த ரைஸ் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.